Hi, welcome to Ritvi Diaries. Summer healthy snack, கம்மங்கூழ் குழந்தைங்களுக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். சுத்தமண்ண ராகி 50 கிராம், அரை முந்திரி, ரெண்டு பாதாம் இதெல்லாம் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாதாம்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குங்க. ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புல தக்க வச்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் ஃபோலிக் ஆசிடும் குழந்தைங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாட்டுக்கம்பு அரிசி மாதிரியே கொஞ்சம் நீளமாக இருக்குங்க. ஹைப்ரிட் கம்பு குண்டு குண்டாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி நாட்டுக்கம்பே எடுத்துக்கலாம். நான் முழு நாட்டுக்கம்பு சுத்தம் பண்ணி அலசி காய வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்ச கம்பு மாவு 2 ஸ்பூன், இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச ராகி பாதாம் முந்திரி மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பாலை கம்பு மாவு கலக்கி வச்சு பாத்திரத்திலேயே வடிச்சுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இத அடுப்புல லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய வைக்கணும். கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வருங்க, அப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தனியாக ஃபீடிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி கலறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா மேலே ஆடை கட்டின மாதிரி ஆயிரும். லைட்டான சூடு இருக்கும்போது கொஞ்சம் தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. கம்பு மேலே இருக்கிற உண்ணியெல்லாம் எப்படி கிளீன் பண்ணி கழுவி காய வச்சு அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும்.